கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் லிங்கனிடம், நீங்கள் புதிய நிர்வாகத்தை எவ்விதமாக நடத்த விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இந்த நிர்வாகத்தை நடத்தி முடிக்கும் போது எனக்கு நண்பர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். எனக்குள்ளே இருப்பவர் ஒருவர் தான் எனக்கு நண்பராய் இருப்பார். அப்படிப்பட்டதாக நிர்வாகத்தை நடத்த விரும்புகிறேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாருக்காகவும் நான் இந்த நிர்வாகத்தை நடத்தவில்லை. மக்களுக்காக நான் நடத்தும் போது எல்லாரும் என்னை பகைப்பார்கள். ஆனாலும் எனக்குள் இருப்பவர் என்னை சிநேகிப்பார். அவ்வண்ணமாக நான் இந்த நிர்வாகத்தை நடத்தப் போகிறேன் என்று சொன்னார். மனுஷரால் புகழப்படுவது எளிது, மனுஷரால் பாராட்டப்படுவதும் சிநேகிக்கப்படுவதும் எளிது. அதை எல்லாரும் தேடுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் லிங்கன், நான் தேவனால் பாராட்டப்பட வேண்டும், தேவனுடைய நட்பை நான் எப்பொழுதும் என் இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும், அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், அதைத்தான் நான் தேடுகிறேன் என்று சொன்னார். 1 Corinthians 4:3-4. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரிப்பு நாளாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனால் நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதண்டை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். மனுஷரால் புகழப்படுவதற்காக அநேக காரியங்களை மனுஷர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களாலே இவர் நல்லவர் என்று சொல்லப்படுவதற்காக அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் பவுலப்பஸ்தலர் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு அற்ப காரியமாக இருக்கிறது. தேவனால் புகழப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது அவனவனுடைய புகழ்ச்சி அவனவனுக்கு உண்டாகும். நாம் நற்செயல்களை செய்தவர்கள் கர்த்தராலே புகழப்படுவார்கள். அவர் இருதயங்களை பார்க்கிறவர், செயல்களையும் பார்க்கிறவர். துர்ச்செயல்களை செய்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கப் போகிறது. எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு அவரிடத்திலே புகழ்ச்சி பெறும்படிக்கு கிரியை செய்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.